Hey students, lawan saudara chemistry, alkali and alkaline itu mata pelajaran baru kita dapat kenapa? Karena biological importance of alkali itu apa baru kita? Biological importance itu adalah pada alkali mata pelajaran ramah, ada yang most important adalah kenapa? Karena vital role apa? Karena sodium mata pelajaran karena terbang kita dapat. So first one is biological importance of sodium and potassium. Monovalent sodium and potassium ions are found in large properties in biological fluids. These ions perform important biological functions such as maintenance of ion balance and nervous system. Implies conduction. அதோட செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பண்றது நர்வஸ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய எல்லா அந்த ஃபங்க்ஷனையும் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ஷன் பண்றது என்ன அப்படின்னா அந்த பொட்டாசியம் மற்றும் சோடியம் தான் ஏ டைபிக்கல் 70 கிலோ அதாவது 70 கேஜி வந்து பாத்தீங்கன்னா மேன் கண்டெய்ன்ஸ் அபவுட் 90 கிராம் ஆஃப் சோடியம் அண்ட் 170 கிராம் ஆஃப் பொட்டாசியம் கம்பேர்ட் வித் ஒன்லி 5 கிராம் ஆஃப் அயன் அண்ட் 0.06 கிராம் ஆஃப் காப்பர் இவ்வளவு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 70 கிலோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு அதில் சோடியம் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அப்புறம் அயன் காப்பர் இதெல்லாம் அடுத்து சோடியம் அயான்ஸ் ஆர் ஃபவுண்ட் பிரிமினர்லி ஆன் த அவுட் சைட் ஆஃப் செல்ஸ் பீங் லொக்கேட்டட் இன் பிளட் பிளாஸ்மா அண்ட் இன் த இண்டஸ்ட்ரியல் ஃப்ளைட்ஸ் விச் சரவுண்ட்ஸ் இன் செல்ஸ் ஓகே அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட செயல்பாடு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா உள்புறமாக உள்ள வந்து பார்த்தீங்கன்னா திசைகள் இருக்கிற இருக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது வெளிப்புறமாக அதோட கலோரிஸ் மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதோட அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னது சோடியம் தான் நெக்ஸ்ட்டு தீஸ் அயான்ஸ் ப்ரெசிபிட்டேட் இன் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் நர்வஸ் சிக்னல்ஸ் ஓகேவா அந்த நர்வஸ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன் ரெகுலேட்டிங் த ஃப்ளோ ஆஃப் water across cell membrane and in the transport of sugars and amino acids into cells sodium and potassium are also similar chemically differ quantitatively in their ability to penetrate in cell membrane cell membranes வந்து பார்த்தா ஊடுருவி போயிடு அந்த வந்து பார்த்தா அந்த அமினோ ஆசிட் sugar வந்து பார்த்தா transfer பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு next in their transport mechanism and in their efficiency to active enzymes thus potassium ion are the most abundant cation within cell fluids அது most abundant cation நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தா பொட்டாசியம் பத்தி நிறைய சொல்லிருக்கோம் ஓகே பொட்டாசியம்ங்கறது பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில ஹியூமன் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொட்டாசியம் அந்த மினரல்ஸ் மினரல்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுது பாடியில உள்ள மெட்டபாலிக் process most of the metabolic process நிறைய இன்வால்வ்மென்ட் ஆகுது ஓகேவா அப்புறம் they precipitate in the oxidation of glucose to produce ATP and within sodium are responsible for the transmission of nervous signal and the ATP வந்து பார்த்தா nervous signal வந்து பார்த்தா அதிகமாக கொடுக்குறது என்னது இந்த sodium தான் so நம்ம பாடில வந்து இப்ப நார்மலா ஒண்ணு இல்ல இப்ப நம்ம நார்மலா வந்து பார்த்தா டாக்டர் வந்து ஜுரம் அடிக்குது ரொம்ப சத்தே இல்லை நம்ம அவங்க என்ன பண்ண அப்படினா லைட்டா வந்து பார்த்தா அந்த salt powder ஒன்று கொடுப்பாங்க ஓகே அதை குடிக்கும்போது நம்ம என்ன அப்படின்னா குடிச்சு ஒரு ஹாஃப் அன் அவர்ல ஏதோ ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதில் சோடியம் பொட்டாசியம் இந்த மினரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் குளுக்கோஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி செக்ரேஷன் ஆகிறது ஆரம்பிச்சிடும் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் அப்படின்னா இளநீர் இருக்குல்ல அந்த இளநீரில் அதிகமாக இருக்கிறது பொட்டாசியம் சோடியம் இதெல்லாம் நிறைய இருக்கும் ஒரு சில இளநீர்லாம் பாருங்க நம்ம லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இளநீர் அந்த பக்குவத்துக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அதை உடச்சி குடிக்கும்போது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கலந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஸோ இதுதான் அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் என்ன மாறும் அப்படின்னா ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டாசியமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த பொட்டாசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் அதை கொடுக்கும்போது நம்ம அப்படியே நார்மலாக வந்து அந்த சால்ட்டி அந்த இது வந்து நம்ம கேட்டகரி வந்து நமக்கு நிறையா தெரியும் ஸோ இதுதான் காரணம் அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மினரல்ஸ்லேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல்ஸ் விட்டல் மினரல்ஸ் எது அப்படின்னா பொட்டாசியமும் அதுக்கப்புறம் சோடியம் ஓகேவா நெக்ஸ்ட் சோடியம் பொட்டாசியம் பம்ப் பிளே ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்மிட்டிங் ஆஃப் நர்வஸ் சிக்னல் நர்வஸ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அந்த டயக்ராம்னா அதை கொடுத்துருவாங்க பாருங்கள் அந்த சோடியம் பொட்டாசியம் அந்த
இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, சோடியம் அப்புறம் இங்கே பொட்டாசியம், இங்கே பொட்டாசியம் முக்கியமாக அந்த நர்வஸ் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் எப்படி என்ன பண்ண பொட்டாசியம்லேயும் போய் டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷனுக்கு இது அதிகமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் அப்படியே நரம்பு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நரம்பு வழியிலே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஆனால் அதுக்கு முக்கியமாக தேவை நம்ம பாடி வந்து நார்மலாகவே எனர்ஜியாக இருக்கணும். நார்மலாக எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தான் இது இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ்லாம் நடக்கும். இல்லாட்டி இது எனர்ஜியை கொடுத்துட்டு இதோட வேலையை நிப்பாட்டிடும், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பொட்டாசியம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மெட்டபாலிக் ப்ராசஸில் ஹியூமனுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பொட்டாசியம். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து அல்கலி மெட்டல்ஸ்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸு, அதோட கெமிக்கல் ரியாக்ஷன், அதோட யூசஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அல்கலைன் எடுத்து மெட்டல்ஸ் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் திங்ஸ் என்ன, அதோட என்னென்ன கேட்டகரிலாம் இருக்குது, அதோட சைஸ் என்ன, அதோட கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன, அதோட யூஸ் என்னன்றத இனி வரக்கூடிய டாப்பிக்கில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்கலைன் எடுத்து மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அல்கலி மெட்டல்ஸ்ன்றது என்னது, அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம், அது வந்து ஒன்னஸ் குரூப் எலமெண்ட்ஸ், அது ஒன்னஸ் ஒன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2s குரூப் எலமெண்ட்ஸ், எஸ் பிளாக் தான் பட் இருந்தாலும் இது 2s குரூப் எலமெண்ட்ஸ். இதோட ஆக்சிடேஸ் என்னவா இருக்கும்னா பிளஸ் டூவாக இருக்கும், அதுக்கு பிளஸ் ஒன்னாக இருக்கும். இது ரெண்டு தான் அது ரெண்டு இது 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 ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்ஷன் சொல்லலாம் வேற்றுமை. இதில் பாருங்க குரூப் டூ, இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் கண்டெய்ன்ஸ் த எலமெண்ட்ஸ் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்டியம், பேரியம் அண்ட் ரேடியம். These elements with the exception of beryllium are commonly known as the alkaline earth metal because their oxides and the hydroxides are alkaline in nature. In these metal oxides are found in the earth crust. Beryllium, magnesium, calcium, strontium, barium, radium. Radium is also radioactive nature. The abundance of important alkaline earth metals and their source. இதில் பாருங்கள் எலமெண்டில் பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸ் என்ன எர்த்து கிறிஸ்ட் பை வெயிட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2.0. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துறாங்க 27,640. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து கால்சியம் 1.84, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்சியம் 384, பேரியம் 390. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட மினரல் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிலியம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் சொல்லுவாங்க, அது B3Al2Si6O8 சொல்லுவாங்க. அடுத்து கார்னலைட், இது வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, அப்புறம் 6 mol H2O, டோலமைட்டுங்கிறது MgCO3, CaCO3, இது வந்து ஒன்றா கொஸ்டின் வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து ஃப்ளூரோபட்டைட், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Ca3PO43F, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோபட்டைட் சொல்கிறது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கான்ஸ் இது கோர்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியத்துக்கு. அடுத்து ஸ்டான்சியத்துக்கு பார்த்தீங்கன்னா செலிசைட், ஓகேவா, ஸ்டான்சியம் சல்ஃபேட், அதான் செலிசைட் சொல்லுவாங்க. அடுத்து பேரியத்துக்கு பேரிடைஸ், வந்து பார்த்தீங்கன்னா பேரியத்தோட வேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் தான். இதில் முக்கியமாக நம்மளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியம், ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், இதெல்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக மினரல் சோர்ஸ் வந்து அதிகமாக உள்ளது இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? ஸோ அதனால் அந்த லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம்லாம் நிறைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் நிறைய இருக்குது. இந்த மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு கிளாஸில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். ஏதாவது டவுட் இருந்தால் குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச்.